நம் திருக்குரானுடைய 79வது அத்தியாயம் சூரா நாசியாத் அத்தியாயத்தினுடைய 26 வசனங்களை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். இன்றைய தினம் 27வது வசனத்திலிருந்து அறிய இருக்கின்றோம். நேற்று நாம் பாடத்திலிருந்து ஒரு சிறிய நினைவூட்டல், அந்த முதல் 26 வசனங்களில் வானவர்களை பற்றி இறைவன் குறிப்பிடுகிறான். பிறகு மறுமை வருமா வராதா என்று ஏற்கிற மறுக்கின்ற மக்களை பற்றியும் சொல்கிறான். மறுமை வந்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றியும் குறிப்பிடுகிறான். இந்த உலகத்தில் இறைவனது ஆற்றல் மற்றும் இறைவனை மறுக்கக்கூடிய பாவிகள் அவர்களுடைய நிலை என்ன ஆயிற்று, அவர்கள் எந்த மாதிரியாக இறைவனுடைய தண்டனையை பெற்றார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஃபிரௌன் அழிக்கப்பட்ட வரலாறையும் சுருக்கமாக அதிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதன் தொடர்ச்சியில் நாம் மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பிறகு புதைகுழியிலிருந்து எப்படி எழுப்பப்படுவோம் என்று கேள்வி கேட்கக்கூடிய மக்களுக்கு பதிலாக தனது ஆற்றலை புரிய வைக்கின்ற வண்ணம் சில செய்திகளை 27வது வசனங்களிலிருந்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதனுடைய வசனங்கள் நம்ம பார்ப்போம். 27வது வசனம். அஅன்தும் அஷ்டு கல்கன் அமிஸ் ஸமா பனாஹா அஅன்தும் அஷ்டு கல்கன் அமிஸ் ஸமா பனாஹா அஅன்தும் அஷ்டு கல்கன் அமிஸ் ஸமாஉ பனாஹா. இதான் அந்த வசனம். அன்தும், அன்தும்னா என்னது, நீங்கள். நம்ம நேற்று படித்தோம்னா இல்லையா பிரதிப்பெயர் சொற்கள், அன்தும்னா நீங்கள். அன்தும் நீங்களா, இது வந்து கேள்வியாக்கிறோம், அது வந்து கேள்வி சொல். அன்தும் நீங்களா, அஷத்து ஹல்கன், அஷத்துனா கடுமையான, கடுமையானது, கடுமையானவன், இப்படியெல்லாம் அர்த்தம் இருக்குது. ஹல்கன் படைப்பால் அல்லது படைப்பில், ஹலக்கனா படைத்தான், ஹல்க்குனா படைப்பு, ஹல்கன் படைப்பால் நீங்கள் கடினமானவர்களா. அம் அசமாவு இரண்டை இணைத்து அமிசமாவு அல்லது வானமா, அம்னா என்னது அல்லது, அவ் அப்படின்னு வந்தாலும் அல்லதுன்னு அர்த்தம், அம் என்று வந்தாலும் அல்லது, அமிசமாவு சமான வானம் அல்லது வானமா. அல்ல என்ன கேட்குறான், படைப்பில் நீங்கள் கடினமானவர்களா அல்லது வானம் கடினமானதா, உங்களை விட வானம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு பனாஹா அதை அவன் நிர்மாணித்தான், கட்டி எழுப்பினான். அப்போ வானத்தை அவன் படைத்து நிர்மாணித்திருக்கிறான். அப்போ வானத்தை நிறுவிய இறைவன் வானத்தையே படைச்சிருக்கிறான், அதை விடவா நீ கடினமான ஆள் என்பதாக அல்லாஹ் மனிதனை நினைவுபடுத்துகிறான். ரஃபஅ ஸம்கஹா ஃபஸவ்வாஹா. அடுத்த வசனம். ரஃபஅ ஸம்கஹா ஃபஸவ்வாஹா ரஃபஅ ஸம்கஹா ஃபஸவ்வாஹா ரஃபஅ ஸம்கஹா ஃபஸவ்வாஹா. ரஃபஅ உயர்த்தினான், இது இறந்த கால வினைச்சொல், உயர்த்தினான் எதை, சம்கு, சம்க்குனா முகடு, சீலிங் முகடு, ஹா அதனுடைய முகட்டை உயர்த்தினான், எதனுடைய முகட்டை, வானத்தின் முகட்டை உயர்த்தினான். ஃபஸவ்வா ஹா அதை சீராக்கினான், சமமாக்கினான், வானத்தினுடைய முகட்டை உயர்த்தி மேடு பள்ளமாக்கலை, சமமாக ஆக்கினான். சவ்வா அப்படின்னா அர்த்தம் இந்த இடத்துல சீராக்கினான், சமமாக்கினான் என்று அர்த்தம். அப்போ ரஃபஅ ஸம்கஹா ஃபஸவ்வாஹா அதன் முகட்டை உயர்த்தி அதை சமமாக்கினான். 29வது வசனம். வ அகுதஷ லைலஹா வ அஹ்ரஜ லுஹாஹா. அகுதஷ
வ மேலும் அகுத்தஷ மூடினான், லைலஹா அதன் இரவை மூடி, வ அஹ்ரஜ வெளிப்படுத்தினான், லுஹாஹா அதன் பகலை வெளிப்படுத்தினான். வல்அர்து பஅத தாலிக தஹாஹா வல்அர்து பஅத தாலிக தஹாஹா வல் அருள 20-30 வசனம், வல் அருள பஅத தாலிக தஹாஹா வல் அருள பூமியை, பஅத தாலிக பஅதனா பிறகு, கபுலனா முன்னால், பஅதனா பின்னால். அப்ப பஅத தாலிக்க, தாலிக்கனா அது, எது அந்த வானம், பஅத தாலிக்க இந்த வானத்தை அல்லாஹ் படைத்த அந்த நிகழ்வுக்கு பிறகு, பஅத தாலிக்க அதற்கு பிறகு, தஹாஹா ஒழுங்குபடுத்தி விரித்தான், எத பூமியை, இந்த வானத்தை படைச்சிட்ட பிறகு அல்லாஹ் என்ன செய்றான், வல்லர்ல பாத தாளிக்க அதற்கு பிறகு பூமியை, தஹாஹா ஒழுங்குபடுத்தி விரித்தான். அப்ப தஹானா ஒழுங்காக விரிக்கிறதுன்னு அர்த்தம், ஆஹா அந்த பூமியை ஒழுங்குபடுத்தி விரித்தான். அஹ்ரஜ மின்ஹா மாஆஹா வ மர்ஆஹா அஹ்ரஜ மின்ஹா மாஆஹா வ மர்ஆஹா அஹ்ரஜ மின்ஹா மா அஹா வ மர்ஆஹா 31 வசனம். அஹ்ரஜ மின்ஹா, அஹ்ரஜனா வெளிப்படுத்தினான், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அஹ்ரஜனா வெளிப்படுத்தினான், மின்ஹா அதிலிருந்து வெளிப்படுத்தினான், அந்த பூமியிலிருந்து வெளிப்படுத்தினான், எத மா அஹா அதில் இருக்கிற நீரை வெளிப்படுத்தினான். மா உண்ணா என்னது, தண்ணீர், மா உன் அப்படின்னு சொன்னா தண்ணீர், மா ஆஹா அதில் இருக்கிற நீரை வெளிப்படுத்தினான். வ மறு ஆஹா அதில் விளைச்சலுக்குரிய பொருட்களையும் வெளிப்படுத்தினான். மறு ஆனா என்னது, மேய்ச்சலுக்கு ஏற்ற பொருள், மேய்ச்சலின் பொருள் என்ன, ஆடு மாடுகள் சாப்பிடுவதற்கு, மனிதர்கள் சாப்பிடுவதற்குரிய அந்த மேய்ச்சலுக்குரிய பொருட்களை அதிலிருந்து வெளிப்படுத்தினான். والجبال أرساها والجبال أرساها والجبال أرساها மலைகளை நட்டி வைத்தான், அதிலே நட்டி வைத்தான், மலைகளை வந்து அந்த பூமியில நட்டி வைத்தான், முளைகளாக நட்டி வைத்தான், எதற்காக, மதாஅன் லகும் வலிஅன்ஆமிகும் மதாஅன் லகும் வலிஅன்ஆமிகும் மதாஅன் லகும் வலிஅன்ஆமிகும் மதாஅன் தேவைக்காக, பயன்பாட்டிற்காக, யாருக்கு, லக்கும் உங்களுக்கு, வலி அன்ஆமிகும் உங்களுடைய கால்நடைகளுக்கு, அன்ஆம் அப்படின்னா கால்நடைகள், ஆடு மாடு ஒட்டகங்கள் என்ற கால்நடைகள், லக்கும் அப்படின்னா உங்களுக்கு, லக்க அப்படின்னா உனக்கு, லஹு அப்படின்னா அவனுக்கு, லஹுமா அந்த இருவருக்கு, மற்ற எல்லா மொழிகளிலும் ஒருமை பன்மை அப்படித்தான் இருக்கு, அரபி மொழியில் மட்டும் ஒருமை அதற்கு ஒரு வார்த்தை, இருமை பன்மை என்று மூன்று வார்த்தைகளை பிரிப்பாங்க, ஒருமைக்கு ஒரு வார்த்தை, இருமைக்கு ஒரு வார்த்தை, பன்மைக்கு ஒரு வார்த்தைன்னு பிரிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் லஹு அப்படின்னா அவனுக்கு, லஹுமா அந்த இருவருக்கு, லஹும் அவர்களுக்கு, லஹா அவளுக்கு பெண்ணுக்கு, லஹுமா லஹுன்ன அந்த பல பெண்களுக்கு, லக்க உனக்கு, லக்குமா உங்கள் இருவருக்கு, லக்கும் உங்களுக்கு, ஆண்களை பார்த்து மொத்தமாக சொல்கிறது, லக்கி உனக்கு இது பெண்களை பார்த்து சொல்கிறது, ஒரு பெண்ணை பார்த்து லக்கி உனக்கு, லக்குமா இரண்டு பெண்களை பார்த்து சொல்கிறது, லக்குன்ன பல பெண்களை பார்த்து உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறது. எனக்குங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க, லீ எனக்கு, எங்களுக்கு பல பேருக்கு சொல்கிறதா இருந்தால் என்னது, லனா அப்படின்னு பன்மையாக சொல்லுவாங்க. இதில் அவனுக்கு உனக்கு என்று படர்க்கியாக பேசுனதுலேயும் இருமை வந்துச்சு, முன்னிலையாக பேசும்போதும் இருமை வந்துச்சு, தன்னிலையாக பேசும்போது எனக்கு எங்களுக்குன்னு இருக்குமே தவிர
எனக்கு எங்கள் இருவருக்குன்னு இருக்காது, அதில் மட்டும் இருமை வராது. சரிங்களா? அவன் அவர்கள், அவள் அவர்கள், நீ நீங்கள், இதில் எல்லாம் இருமையும் சேர்ந்து வரும். அவன் அந்த ரெண்டு பேர், அவர்கள் அவள் அந்த ரெண்டு பேர், அந்த பெண்கள், நீ நீங்கள் ரெண்டு பேர், நீங்கள் பெண்ணை பார்த்து நீ, நீங்கள் இருவர், நீங்கள் பல பெண்கள், இப்படின்னு இருமையை பயன்படுத்துவாங்க. நான் நாங்கள் இது ரெண்டு தான் வரும், நான் நாங்கள் ரெண்டு பேர்னு வராது. அப்போ எனக்கு என்பதற்கு என்ன சொல்லுவாங்க? லீ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து லனா எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் இங்கே எங்கே எப்படி குறிப்பிடுகிறான்? மத்தான் பயன்பாடு, லக்கும் உங்களுக்கு பயன்பாடுவதற்கு, பயன்படுவதற்காக. அப்போ பயன் என்பது மத்தாவுன் பயன் என்று பொருள். உங்களுக்கு பயனளிப்பதற்காகவும், வழி லீனா இக்குன்னு அர்த்தம், அன் ஆமிக்கும் உங்களுடைய கால்நடைகளுக்கு பயனளிப்பதற்காகவும். இதையெல்லாம் அல்லாஹ் படைச்சிருக்கிறான், வானம் பூமி மேய்ச்சலுக்குரிய பொருட்கள் அனைத்தையுமே படைச்சிருக்கிறான். இப்போ படைப்பை அல்லாஹ் சொல்லிவிட்டு உலகம் அழிவை பற்றி சொல்கிறான். فَإِذَا جَاءَتِ الطَّامَّةُ الْكُبْرَى 34வது வசனம். فَإِذَا جَاءَتِ الطَّامَّةُ الْكُبْرَى فَإِذَا அப்போது, ஜாஅத்து ஜாஅ அப்படின்னா வந்தான், ஜாஅத்துனா வந்தான் தான் அர்த்தம். இது வந்து பெண்பாளுக்கு பயன்படுத்துவாங்க. தாமத்துல் குபுரா பெரும் அமளி, குபுரானா பெரியதுன்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். தாமத்துனா பெரிய சத்தம். அப்ப பெரிய ஒரு அமளி சத்தம் வரும் பொழுது, யௌம யதக்கருல் இன்சானு மா ஸஆ, யௌம யதக்கருல் இன்சானு மா ஸஆ, யௌம யதக்கருல் இன்சானு மா ஸஆ. இது அடுத்த வசனம். யௌம அந்த நாளில், பெரும் சப்தம் வருமே அந்த நாளில், எத்த தக்கரு நினைவுபடுத்துவான், ததக்கர நினைவுபடுத்தினான், எத்த தக்கரு இது வந்து நிகழ்கால எதிர்கால வினைச்சொல்னு சொல்லுவாங்க. எத்த தக்கரு நினைவுபடுத்துவான், யாரு? அல் இன்சான் மனிதன் நினைவுபடுத்துவான், மா ஸஆ அவன் உழைத்ததை நினைவுபடுத்துவான். அவன் இந்த உலகத்தில் என்னெல்லாம் உழைத்தானோ, முயற்சி செய்தானோ, சஆ அப்படின்னா என்னது? முயற்சித்தான், உழைத்தான். அப்போ மா ஸஆ அவன் உழைத்ததை நினைவுபடுத்தி பார்ப்பான். அந்த நாள் வந்துருச்சு, இப்போ நம்ம இந்த நாளில் ஜெயிக்க முடியுமா, தோக்க முடியுமா, நாம் உலகத்தில் என்ன செஞ்சோம், நல்லது செஞ்சோமா, கெட்டது செஞ்சோமா, அப்போ தான் அனைத்தையும் சிந்திக்க ஆரம்பிப்பான். وَبُرِّزَتِ الْجَحِيمُ لِمَنْ يَرَى وَبُرِّزَتِ الْجَحِيمُ لِمَنْ يَرَى وَبُرِّزَتِ الْجَحِيمُ لِمَنْ يَرَى وَبُرِّزَتِ الْجَحِيمُ بُرِّزَتْنَا என்னது? வெளிப்படுத்தப்படுறது. எது? ஜஹீம் நரகம். ஜஹீம் ஜஹன்னம் நார், இதெல்லாம் நரகத்தை குறிக்கிற வார்த்தைன்னு சொல்லியிருக்கிறோம். ஜஹீம் நரகம் வெளிப்படுத்தப்படும். யாருக்கு? லிமை யரா அதை காண்பவருக்கு. லி மண் சிலருக்கு. யார் அந்த சிலர்? யரா அதை காண்கிற சிலருக்கு. ரானா பார்த்தான், கண்டான், யரானா காண்பான், பார்ப்பான் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதை பார்க்கக்கூடியவர்களுக்கு நரகம் வெளிப்படுத்தப்படும். இப்போ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யார் அந்த நரகத்தில் இருப்பா, யார் சொர்க்கத்தில் இருப்பாங்கிறத அடுத்து குறிப்பிடுகிறான். எனவே இது ஒரு தகவலுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பு செய்வதற்கு பயன்படுத்துவாங்க. எனவே மண் தொகா, யார் வரம்பு மீறி விட்டாரோ. தகானா என்னது? வரம்பு மீறிய விட்டவர். ஏற்கனவே நம்ம படித்தோம்ல அம்மா எத்த சாலுன் நபா அத்தியாயத்தில் படித்தோம்ல,
லித்தாகீன மஆபா, வரம்பு மீறியவர்களின் தங்குமிடம் அப்படின்னு படித்தோம். தாகீனா வரம்பு மீறியவர்கள், தகா அப்படின்னா வரம்பு மீறினான். ஃப அம்மாமன் தகா, யார் வரம்பு மீறினாரோ. وآثر الحياة الدنيا وآثر الحياة الدنيا وآثر الحياة الدنيا ஹயாத்னா வாழ்க்கை, துன்யானா உலகம். அப்ப ஹயாத்த துன்யானா உலக வாழ்க்கை, உலக வாழ்க்கையை ஆசர, ஆசரனா எனது தேர்வு செய்து கொண்டார். அப்ப உலக வாழ்க்கையை தேர்வு செய்து கொண்டாரோ, யார் வரம்பு மீறி உலக வாழ்க்கையை தேர்வு செய்து கொண்டாரோ, உலகம் போது எனக்கு மறுமையெல்லாம் தேவை கிடையாது, உலகம்தான் எனக்கு வேணும் என்று அதை தேர்ந்தெடுத்து கொண்டாரோ. ஃபஇன்னல் ஜஹீம, அவருக்கே நரகமானது, ஹியல் மஉவா, அதுவே தங்குமிடமாக இருக்கும். ஹியனா அது நரகம், அல் மஉவான தங்குமிடம், ஒதுங்குமிடம். அப்ப வரமு மீறியவர்கள், உலகத்தையே போதும் என்று வாழ்ந்து கொண்டவர்களுக்கு நரகமே ஒதுங்குமிடம் ஆகிவிடும். وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى அம்மா, அதே மாதிரி அடுத்த தகவலை அல்லாஹ் சொல்கிறான். மன் காஃப மகாம ரப்பிஹி ஒன் அஹன் நஃப்ச அனில் ஹவா, மன் காஃப, காஃபனா பயந்தான் என்று அர்த்தம். மன் காஃப, யார் பயப்படுகிறாரோ, எதை, மகாம ரப்பிஹி, மகாம்னா நிற்கும் இடம், நிற்கும் இடத்தை பயப்படுகிறார், நிற்கும் இடம். காமனா நின்றான், மகாம்னா என்னது, நிற்கும் இடம். இப்போ சஜத அப்படின்னா என்னது, சிரம்பணிந்தான். மஸ்ஜிதுனா சிரம்பணிகிற இடம், வழிபாட்டு தலம். அது மாதிரி இந்த வார்த்தை எதை குறிக்கும், இடப்பெயர், காலப்பெயர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி காமனா நின்றான், மக்காம்னா நிற்கிற இடம். நசல அப்படின்னா தங்கினான், மன்சில்னா என்னது, தங்குற இடம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மகாம் ரப்பிஹி, தனது இறைவனின் முன்னால் நிற்பதை, நிற்கும் இடத்தை யார் பயப்படுகிறாரோ, பயந்து. ஓ நக நஃப்ச, நகா தவிர்த்து கொள்கிறார், நகானா என்னது, தவிர்த்து கொண்டான். நக நஃப்ச, தனது உள்ளத்தை தவிர்த்து கொண்டான். நஃப்ஸ்னா உள்ளம். எதிலிருந்து தவிர்த்து கொள்கிறான், அனில் ஹவா, மன இச்சைகளை விட்டு தவிர்த்து கொள்கிறான். அண்ணுனா என்னது, சில இடத்துல பற்றின்னு அர்த்தம் வைக்கணும், சில இடத்துல விட்டுன்னு அர்த்தம் வைக்கணும். அப்போ அனில் ஹவா, மன இச்சைகளை விட்டு விடுத்து தனது உள்ளத்தை தவிர்த்து கொண்டான், காப்பாற்றிக்கிட்டான். தவிர்த்து கொண்டவனுக்கு அல்லாஹுவை அஞ்சி, அல்லாஹுவின் முன்னிலையில் நிற்பதை அஞ்சி, மன இச்சையை விட்டு தனது உள்ளத்தை தவிர்த்து கொண்டவனுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, சொர்க்கம்தான் அவனுக்குரிய தங்குமிடம், ஒதுங்குமிடம். ஃபஇன்னல் ஜன்னத, சொர்க்கமே, ஹியல் மஅவா, அதுவே தங்குமிடம் ஆகும், ஒதுங்குமிடம் ஆகும். அடுத்த வசனம், يسألونك عن الساعة أيان مرساها يسألونك عن الساعة أيان مرساها يسألونك عن الساعة أيان مرساها يسألونك يسألو அப்படினா சஅல அப்படினா கேட்டான், ஒருத்தர் இன்னொருத்தர்ட ஒரு கோரிக்கை வைக்கிறது, கேள்வி எழுப்புறது. சஅலனா சஅல, கேள்வி எழுப்பினான். எஸ் அலு கேட்கிறான், எஸ் அலூன பல பேர் கேட்கிறார்கள், எஸ் அலானி இரண்டு பேர் கேட்கிறார்கள்,
இப்போ இது எஸ் அலூன, அவர்கள் கேட்கிறார்கள். யார்கிட்ட? க, நபிகள் நாயகத்திட்ட கேட்கிறாங்க. அப்ப எஸ் அலூன க, அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள். எதை பற்றி? அனிசாஅதி, சாஅத்துனா நேரம். அதனால தான் கடிகாரத்துக்கு என்ன செய்வாங்க, சாஅத்துன்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹு குர்ஆனில் குறிப்பிடுகிற அஸ்ஸாஅ என்பது அந்த மறுமை நாளை பத்தி சொல்லப்படுது, உலக அழிவு நாளை பத்தி பேசுறது. அனிசாஅதி, அந்த நேரத்தை பற்றி, அந்த நாளை பற்றி கேட்கிறார்கள். ஐயான, எப்போது? முர்சாகா, அது நிலை பெறும். முர்சாகான எனது, அது நிலை பெறுவது எப்போது? ஐயான எனது, எப்போதுங்கிற வார்த்தை. அப்ப அந்த நேரம், அந்த மறுமை எப்போது நிலை பெறும் என்று அவர்கள் உன்னிடத்தில் கேட்கிறார்கள். فيما أنت من ذكراها فيما أنت من ذكراها فيما أنت من ذكراها فيما அப்படினா என்னது? ஃபீனா இல், வீடுன்னு வைங்க. வீடுனா பைத், அல் பைத்துனா வீடு, ஃபில் பைத்தினா வீட்டில், அல் மஸ்ஜிது அப்படினா பள்ளிவாசல், ஃபில் மஸ்ஜிதினா பள்ளிவாசலில், அப்போ அல் மதரசத்துனா பள்ளிக்கூடம், ஃபில் மதரசத்தினா பள்ளிக்கூடத்தில். இந்த மாதிரி ஃபி என்பது இல் என்ற அர்த்தத்தை தரும். ஃபீ மேன்றா என்னது? எது அப்படின்ற அர்த்தம். ஃபீம, நீ எதில் இருக்கிறாய்? ஃபீம, எதிலே இருக்கிறாய்? யாரப்பா தல்லா கேட்குறான்? அந்த, நீ. நபிகள் நாயகத்தை பார்த்து கேட்குறான், ஃபீம அந்த, நீ எதில் இருக்கிறாய்? மின் திக்ராகா, திக்ராகானா அதை நினைவுபடுத்துவதில் நீ எதில் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் கேள்வி கேட்குறான். ஏன் அப்படி கேட்குறான்? நபிகள் நாயகத்துக்கு அந்த மறுமை எப்போது வரும்னு தெரியாது. ஆனால் மக்கள் நபிகள் நாயகத்திடம் போய் மறுமை எப்போ வரும்னு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் கேட்கிற, அல்லாஹ் கேட்குறான், அதை நினைவுபடுத்துவதற்கு, அந்த மக்களுக்கு சொல்வதற்கு, அதை நினைவுபடுத்துவதில் நீர் எதில் இருக்கிறீர்? உங்களுக்கு என்ன தெரியும் அவங்களுக்கு சொல்வதற்கு அப்படின்னு நல்லா கேட்கறான். இலா ரப்பிக முன்தஹா, இலா ரப்பிக முன்தஹா, இலா ரப்பிக முன்தஹா, இலா ரப்பிக, உனது இறைவனின் பால், முன்தஹா, அதன் முடிவு இருக்கிறது. உன் இறைவனின் பக்கம்தான் அந்த முடிவு இருக்குது. எப்போ நடக்கும், உலகம் அழியுங்கிறதுலாம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்போ நபிகள் நாயகத்தின் பணி என்ன, அதற்கு அடுத்த வசனத்தில் குறிப்பிடுறான். இன்னமா அந்த முன்திரு மை யக்ஷாஹா, இன்னமா அந்த, நீங்க இருப்பதெல்லாம், வெறும் அந்த சொன்னா நீங்க, நீ, இன்னமா அந்த, நீங்கள் இருப்பதெல்லாம் முன்திரு, எச்சரிப்பவராகத்தான். அந்தரன என்னது? எச்சரிக்கை செய்தான். முன்திரு, முன்திருன்னா என்னது? எச்சரிக்கை செய்பவர். அப்ப முன்திரு மை யக்ஷாஹா, யக்ஷானா பயப்படுபவர், ஹா அந்த மறுமையை பயப்படுபவர், அந்த மறுமையை பயப்படுகிற மக்களுக்கு எச்சரிக்கை செய்பவராக நீர் இருக்கிறீர். நீர் இருப்பதெல்லாம் அதை அஞ்சுகிறவர்களுக்கு எச்சரிக்கை செய்பவரே அப்படின்னு நல்லா சொல்கிறான். இப்போ மறுமை வந்துருச்சுன்னு வைங்க, என்ன நடக்கும்? இறை நிராகரிப்பாளர்களாக எழுப்பப்படும் போது என்ன பேசிக்குவாங்க என்பதை கடைசியா அல்லாஹ் சொல்கிறான். كأنهم يوم يرونها لم يلبثوا إلا عشية أو ضحاها. كأنهم يوم يرونها லம் எல்பசு இல்லா அஷியத்தன் அவ் லுஹாஹா. கன்னஹும்,
இதுக்கு நான் அப்புறம் அர்த்தம் சொல்கிறேன். யௌம யரவுனஹா, யௌம அந்த நாளில், யரவுனஹா அதை காண்கிற நாளில், அந்த மறுமையில் எழுப்பப்பட்டு அதை காண்கிற நாளில் அவங்க வந்து எப்படி பேசிக்குவாங்க, லம் எல்பசு தங்கவில்லை, லபிச தங்கினான், எல்பசு தங்குகிறான், லம் எல்பசு தங்கவில்லை, அவர்கள் தங்கவில்லை, இல்லா அஷியத்தன் ஒரு மாலை பொழுதை தவிர, அஷியத்துனா மாலை பொழுது, ஔ லுஹாஹா அல்லது பகல், ஒரு மாலையையோ அல்லது ஒரு முற்பகலிலோ தவிர அவர்கள் தங்கவில்லை என்று, க அன்னகும் என்பது போன்று அவர்களுக்கு தோன்றும். க அப்படின்னு சொன்னால் போல அப்படின்னு அர்த்தம். ஜெய்துன் கல் அசதி, ஜெய்து சிங்கத்தை போல, அசதுனா சிங்கம், ஜெய்து கல் அசதி சிங்கத்தை போல, ஒரு உவமைக்கு சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹு குறிப்பிட்ட க அன்னகும் அவர்கள் எது போன்று இருப்பார்கள் தெரியுமா, எப்படி அவர்களுக்கு தோன்றும் தெரியுமா, இப்படி நல்லா ஆரம்பிக்கிறான். யௌம யரவுனஹா அதை காண்கிற நாளில், லம் எல்பசு இல்லா அஷியத்தன் அவுலுஹாஹா, ஒரு மாலையிலோ அல்லது முற்பகலிலோ தான் நாம் தங்கியிருக்கிறோம், ஒரு மாலையை தவிர அல்லது ஒரு முற்பகலை தவிர நம்ம தங்கியிருக்கல என்பது போன்று அவர்களுக்கு தோன்றும். திடீர்னு மருமை வந்த மாதிரி இருக்கும். அப்போ எழுப்பப்பட்டோன்னு எப்படி தெரியும், நம்ம ஒரு கோடான கோடி வருஷம் வாழ்ந்துருக்கிறோன்னு நினைக்க மாட்டாங்க, அவங்க அடக்கப்பட்டிருக்கோன்னு நினைக்க மாட்டாங்க. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அவருடைய மகன் ஒரு கொலை பண்ணிட்டு இறந்தார், அந்த மகன் வந்து யுக முடிவு நாளில் உலக அழிவுக்கு பிறகு எழுப்பப்படுவார். அவர் எழுப்பப்படும் பொழுது அவருடைய பார்வையில் கிட்டத்தட்ட நம்ம பல்லாயிரக்கணக்கான வருஷம் வாழ்ந்து அடக்கம் செய்யப்பட்டு இப்போ எழுப்பப்படுறோம்னு நினைப்பாங்க. யாராக இருந்தாலும் அங்கே எழுப்பப்படுகிற பொழுது எந்த மாதிரி எழுப்பப்படுவார்கள், எந்த மாதிரியான எண்ணம் இருக்கும் அப்படின்னு சொன்னால், நாம் ஒரு நாள் அரை நாள் தங்கியிருப்போமோ, பொசுக்குன்னு வந்துருச்சுல மருமை அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஏன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்லவர்களுடைய உயிர் கைப்பற்றப்பட்டு அதற்கு பிறகு அவர்களுடைய அந்த இல்லியோன்கிற ஏட்டில் பதிவு செய்யப்பட்டுரும். அதே மாதிரி மன்னரையில் மூணு கேள்விகள் கேட்கப்படும், அதற்கு பிறகு என்ன சொல்லுவாங்க, புது மாப்பிளை உறங்குவது போல உறங்கு, இது நல்லவர்களுக்கு சொல்லப்படும். அப்போ அவர் என்ன செய்வார், தனக்கு சொர்க்கம் கிடைக்குங்கிற அந்த விஷயங்களை எல்லாம் காட்சிகள் மூலம் பார்ப்பார், சொர்க்கம் திறந்து வைக்கப்படுறதெல்லாம் பார்ப்பார். அப்போ அவர் என்ன செய்வார், ரப்பி அக்கிமிஸ்ஸா, ஆ இறைவா உடனே அந்த மறுமையை கொண்டு வான்னு கேட்பார். பாவி அவன் வந்து விசாரணையில் சரியான பதில் சொல்லாமல் அடக்கம் செய்யப்படும் பொழுது கடுமையான மன்னரை வேதனையை சந்திப்பான். அப்போ அவன் என்ன செய்வான், இறைவா மறுமையை கொண்டு வந்துடாத அப்படின்னு கேட்பான். இவர் வேணான்னு சொல்லுவார், நல்லவர் வேணும்னு சொல்லுவார், ரெண்டு பேரும் எதிர்பார்க்கிற அந்த மறுமை எப்படி இருக்கும், ரெண்டு பேரும் எழுவப்படுகிற நேரத்தில் எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு நாள் அல்லது அரை நாள் நாம் தங்கியிருப்போம் போல இருக்குது என்பது போன்றுதான் அவர்களுக்கு தோன்றும். இதுதான் மறுமை நிலை என்று அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் சொல்லி முடிக்கிறான். சரி, இப்போ இந்த அத்தியாயத்தில் 26-27 வசனத்திலிருந்து 46 வசனம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஒரு 10 கேள்விகள், இதை நீங்கள் என்ன செய்யுங்க, கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு 5 கேள்வி வந்து அரபு வார்த்தையை சொல்கிறேன், அதுக்கு தமிழ் அர்த்தத்தை எழுதுங்க. அடுத்த 5 கேள்வி தமிழ் சொல்கிறேன், அதுக்கு அரபு வார்த்தையை எழுதுங்க. முதலாவது அஷத்து, இரண்டாவது ரஃப, மூன்றாவது அஹ்ரஜ, நாலாவது மத்தா உன் ஐந்தாவது தாம்மத்து. இது அரபி வார்த்தைகளுக்கு தமிழ் அர்த்தம் எழுதணும். ஆறாவது தண்ணீர், அரபு வார்த்தை எழுதுங்க. ஏழாவது முற்பகல். எட்டாவது
படைப்பு. ஒன்பதாவது முகடு. பத்தாவது தேர்ந்தெடுத்து கொண்டான். இதற்கான விடையை கமெண்ட் பகுதியில் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அபசவத்தவல்லா என்கிற அந்த அத்தியாயத்தினுடைய வசனங்களை, வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தங்களை நீங்கள் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.